எல்லாருக்கும் நமஸ்காரம். கதை விருட்சா வழங்கும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம்ல மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுலயும் வெல்கம் பண்றதுலயும் ரொம்ப சந்தோஷம். நான் ஏற்கனவே நேத்தி சொன்ன மாதிரி இன்னிலேருந்து உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் இருக்கு. அதாவது பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி கேட்க போறேன். கண்ணனை எப்படியெல்லாம் நீராட்டலாம், எப்படியெல்லாம் தாளாட்டலாம், அவனை எப்படியெல்லாம் கூப்பிடலாம், எப்படி அனுபவிக்கலாம் அவனை அப்படின்னு 473 பாசுரம் எழுதியிருக்கார் பெரியாழ்வார். அவருடைய பெரியாழ்வார் திருமொழியிலேருந்து இந்த பகுதியில் திருப்பல்லாண்டில் ஆரம்பித்து அடுத்ததாக 2 திருமொழியில் கண்ணன் திரு அவதார சிறப்பு அதாவது வண்ண மாடங்கள் பாசுரத்திலேருந்து சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன அந்த பாசுரம் வரைக்கும் இன்னைக்கு நீங்க இந்த பகுதியில கேட்க போறீங்க. இந்த பாசுரங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு யார் சொல்ல போறா? ஹயவதனாவோடைய ஸ்லோகா குரூப். ஹயவதனா கோஷ்டி பாராயணம் பண்ண போறா. நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஸ்ரீமதி ஜனனி சுந்தர் அவளுடைய ஸ்லோகா கிளாஸ் டீம் மெம்பர்ஸ் தான் கோஷ்டி பாராயணமா இப்போ பெரியாழ்வாருடைய திருமொழியிலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன பாசுரங்கள் எல்லாத்தையும் இப்ப பாராயணம் பண்ண போறா. அதை எல்லாரும் கேட்கறதுக்கு தயாராயிருங்கோ. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஜனனி சுந்தர், ஹயவதனா குரூப்லேருந்து. கதை விருட்சா சேனல் வந்து கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு நிறைய விதமான ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு வந்துருக்கா. அதுல நம்ம குரூப்போட சேர்ந்து பெரியாழ்வார் அனுபவிச்ச கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணர் பார்த்தின பாசுரங்களை இன்னைக்கு சேவிக்க போறோம். என்னோட சேர்ந்து என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேவிக்கிறதுக்காக ரெடியா இருக்கா. அதை என்ஜாய் பண்றதுக்கு நீங்க எல்லாமும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யோமோஹதஸ்ததிதராணி திரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தய சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குச முனி பிரணதோஸ்மி நித்யம் குருமுகமனதீத்ய பிராக வேதான சேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்க மாதாது காமஹ ஸ்வசுரமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1,000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வித்திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1,000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொன்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் 7 படிப்பிலோம் நாங்கள் ரா கதர்வாழ் இலங்கை பாழாளாக படைப்போருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஏறு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்தே கூடு மனமுடியே வரும் பொழி வள்ளை வந்து வள்ளை கூடுமினோ நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணா என்று பாடும் மனமுடை பத்தர் உள்ளே வந்து பல்லாண்டு கூறுமினே
குலத்து அதிபதியாகி அசுரரி ராக்கதரை இன்றைய குலத்தை எடுத்து களைந்த இருடி சேசன் தனக்கு சொந்த குலத்தில் உள்ளீர் வந்து அடித்தொழுது ஆயிரம் நாமும் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லா இரத்தாண்டின் மின்னே தந்தை 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 தன் மூத்தப்பன் ஏழ்படிக்கால் தொடங்கி வந்து வழி வழி ஆற்றோ திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அறி உருவாகி அரியை எடுத்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே தீயில் பொழிகின்ற வெண்செஞ்சுடர் ஆழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு குடிகுடி ஆட்சேகின்றோ வாய பொருவடை வாணனை ஆயிரம் தோளும் பொழி குருதி வாய சுழற்றி ஆடி ஆடி வல்லானுக்கு பல்லாண்டு கூடுமே நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூணுடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்ன வெள்ளுயிராக்க வல்ல பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்து களைந்த நின் பீதக ஆடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் கூடி களைந்தன சூடு மிச்சொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இந்நாளின் பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியங்கள் அடிக்குடியில் வீடு பேச்சு உயர்ந்தது கான் சென்னால் போற்றி திருமதுரையில் சிலை குனைத்து ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழக்கொன்றில் அணி கோட்டியோர் கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியே நல்வனையால் நம்ம நாராயணா என்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்ரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே அல்வழக்கொன்றவில்லா அணி கோட்டியோர் கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியே நல்வனையால் நமோ நாராயணா என்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்ரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்ல ஆண்டென்று நவீன்றுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்ல ஆண்டென்று நவீன்றுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தலராயிற்று வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தலராயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்கும் தானென்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் போகுவார் புக்கு போதுவார் ஆனப்பார் இவன் நேர் நேரில்லை காண் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே குறியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார் தருணை பால் தயிர் நன்றாக தூகுவார் செரிமென் கூந்தல் அவிழத்திழைத்து எங்கும் அருவிழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே தண்டினர் பறையோரை செயலத்தர் வெண்ட முல்லை அரும் பண்ண பல்லினர் அண்டர் மெண்டி புகுந்து நெய்யாடினார் ஐயனா வழித்தாளுக்கு கையும் காலும் நிமித்து கடார நீர் பைய ஆட்டி பசும் சிறு பஞ்சலால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டால் பிள்ளை வாயுளே வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே பத்து நாளும் கடந்து இரண்டாம் நாள் எத்தி செய்யும் செயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தனம் செய்து உகந்தனர் ஆயரே கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும்
ஒடுக்கி புல்கில் உதரத்தை பாய்ந்திடும் மெடுக்கு இல்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். திருப்பிள்ளார் வயசூர் திருக்கோட்டியூர் வந்த நாராயணன் நம்பு திறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. சென்னல்லார் வயசூர் திருக்கோட்டியூர் மன்ன நாராயணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. சீத கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயிர் வந்து காணீரே. சீத கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயிர் வந்து காணீரே. முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே உன்னுதலீர் வந்து காணீரே. அனைத்தோலில் ஆய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளி தலை நின்றிலங்கும் கணைக்காலில் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. விழுந்தால் நெருணை ஓரோ தடா உண்ண இழந்தால் எருவினால் ஈர்த்து எழில்மத்தின் பழந்தாம்பால் வச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தால் இருந்தவா காணீரே முகிழ்முளையீர் வந்து காணீரே. பிறங்கிய பேச்சி முளை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கோள் இரணியன் மார்பை முன் கேட்டான் பரங்ககளை பிறங்குகளை வந்து காணீரே குழ்முளையீர் வந்து காணீரே. அத்தக்கடிச்சு வசுதேவ தம்முனை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் பத்தானால் தோன்றியாச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிநகையீர் வந்து காணீரே. இருங்கை மதக்களிறு ஈர்க்கின்றவனை வருங்கி பறித்து கொண்டு ஓரும் பரமன் தன் நெருங்கு பவளமும் நேர்காணும் நேர்நானும் முத்தம் மருங்கும் இருந்தவா காணீரே வானுதலீர் வந்து காணீரே. வந்த மதலை குழாத்தை வலி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தி இருந்தவா காணீரே ஒளியிழையீர் வந்து காணீரே. அதிரும் கடல் நிற வண்ணனை ஆழ்ச்சி மதுர முளையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம் பால் ஆர்க்க உதரம் இருந்தவா காணீரே ஒளிவளையீர் வந்து காணீரே. பெருமா உரலில் பிணிப்புண்டு இருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்பூன் குலாவித்துகளும் திருமார்பு இருந்தவா காணீரே செழியில் வந்து காணீரே. நாகலோர் நாலைந்து திங்கள் அளவிலே தாளை நிமித்து சக்கத்தை சாடி போய் வாழ்கொள் வலையை ஏற்று ஆறுயர்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுருகெழியர் வந்து காணீரே. மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்தலை நீல நிறத்து சிறுப்பிள்ளை நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குழையீர் வந்து காணீரே. வண்டமர் பூங்குழல் ஆட்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவலக்குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. என் தொண்டை வாய் சிங்கம் வாவென்றெடுத்துக்கொண்டு அந் தொண்டை வாய் அமுதாதரித்து ஆய்ச்சியர் தன் தொண்டை வாயால் தருக்கி பருகும் இச்சன் தொண்டை வாய் வந்து காணீரே தேயிழையீர் வந்து காணீரே. நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கை வாக்கும் நயனமும் வாயும் உருவலும் மூக்கும் இருந்த வா காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே. மின்கொள் அமரர்கள் வேதனை தீர உன் மண்கொள் வசுதேவர் தம்மகனாய் வந்து தென்கொள் அசுரரை தேய வளர்க்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே கணவனையே வந்து காணீரே. பருவம் நிரம்பாமே பாரல்லா உய்ய திருமின் ஒளிவொக்கும் தேவகி பெற்ற உருவுக்கரிய ஒளி மணிமன்னன் உருவம் இருந்தவா காணீரே ஊன் முலையீர் வந்து காணீரே. மண்ணும் மலையும் கடலும் புலகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கே வண்ணம் எழுதொள் மகர குழைவை தின்னம் இருந்தவா காணீரே செய்யீர் வந்து காணீரே.
முற்றிலும் தூதையும் உன் கைமேல் பூவையும் சிற்றில் இழைத்து திருதருவோர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெற்றி இருந்தவா காணீரே நீரிழையீர் வந்து காணீரே. அழகிய பைம்பொன்னின் போல் அங்கை கொண்டு கழகல் சதங்கை கலந்தெங்கும் ஆர்ப்ப மழக்கன்று இனங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே புவி முளையீர் வந்து காணீரே. சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த இருபதோடு ஒன்றும் உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர் தாமே. ஹயவதனா ஸ்லோகா டீம் ரொம்ப விசேஷமாக பிரமாதமாக எங்கள் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி பெரியாழ்வார் திருமொழியை ஆரம்பித்து வச்சு இந்த வருஷம் உற்சவத்தையே ரொம்ப விசேஷப்படுத்திட்டா. முதல்ல திருப்பல்லாண்டில் ஆரம்பித்து அடுத்தது இரண்டாம் திருமொழி கண்ணனின் திரு அவதார சிறப்பு பாசுரங்கள், அதுக்கடுத்ததாக மூன்றாம் திருமொழி கண்ணனது திருமேனி அழகை பாதாதி கேசாந்தமாக அனுபவித்தல், இதோடைய பாசுரங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு சேவிச்சு இந்த வருஷம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தில் எம்பெருமானுடைய பிரபந்த பாசுரங்களையும் கேட்கறதுக்கான ஒரு அனுகிரகத்தை கொடுத்துட்டா. அடுத்ததாக இதோடைய தொடர்ச்சி நான்காம் திருமொழி கண்ணனை தொட்டிலிட்டு தாளாட்டுதல். இதே கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் பெரியாழ்வார் திருமொழியோட இரண்டாம் பகுதியில் நீங்கள் எல்லாரும் கேட்க போகிறீள். அதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்னா கதவிருக்ஷா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இதே மாதிரி பெரியாழ்வார் திருமொழியோடைய கண்டினியூவேஷன் முடிகிற வரைக்கும் எல்லா பகுதிகளையும் கண்டிப்பாக பாருங்கோ. எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும், அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்களை எல்லாரும் சொல்லி நம்ம கேட்கறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டை இன்னும் சிறப்புப்படுத்தின ஸ்ரீமதி ஜனனி சுந்தருக்கு நமஸ்காரங்கள், நன்றிகள். கண்ணனுடைய அருள் அனுகிரகம் அவளுக்கு எப்பயுமே இருக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்த பகுதியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.